விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீம் கேக், வேப்ப முன்னாக்க இருக்கு இல்லையா. நான் பொதுவாகவே சொல்லிகிட்டு இருக்கேன், அடி உரங்களில் வேப்ப முன்னாக்க கலந்து போட்டால் எந்தளவுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோவில் அப்படிப்பட்ட வேப்ப முன்னாக்க இருக்கு இல்லையா, அந்த வேப்ப முன்னாக்கக்கூடிய பயன்கள் என்ன, அதில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குது, என்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், என்ன பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது, எவ்வளவு பயன்படுத்தணும், இதை பயன்படுத்துறதுனால என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும், ஓகே வேப்ப முன்னாக்கு பயன்படுத்துறதுக்கு இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன எப்படி அப்படிங்கிறதெல்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் வேப்ப முன்னாக்கு அப்படின்னா, நான் என்னுடைய இனிஷியல் ஸ்டேஜிலிருந்து ஆரம்ப காலத்திலிருந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து வேப்ப முன்னாக்கு அப்படிங்கிற ஒரு உரத்தை வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டாக சொல்லிக்கிட்டே வரும். வேப்ப முன்னாக்கு நம்ம போடுற அளவுக்கு நம்ம வயல்களுக்கு ரொம்பவே நல்லது. வேப்ப முன்னாக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 900 ரூபா, 800 ரூபா, 1200 ரூபா அப்படிங்கிற ரேட்லலாம் வேப்ப முன்னாக்கு இருக்குது. அதெல்லாம் ஒரிஜினல் வேப்ப முன்னாக்கா அப்படின்னா கிடையாது. ஒரிஜினல் வேப்ப முன்னாக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1800 ரூபாய்க்கு பக்கமாக இருக்கும். ஏன்னா நம்மகிட்டருந்து ஒரு கிலோ விதையை வாங்கும் போதே எவ்வளோ 15 ரூபாயோ சச்சமாக எவ்வளோ போட்டு வாங்குறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க அதை எடுத்துகிட்டு போய் அரைச்சி அதை மாதிரி புண்ணாக்காய்க்கு கொண்டு வரப்ப வந்து 700-800 ரூபா 40 கிலோ மூட்டையில் கொடுப்பானா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிறப்ப ஒரு 1400 ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் 1400 ரூபா ரேஷியோவில் இருந்தால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா சரியான வேப்ப முன்னாக்கு. அது முன்னாடி நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 850 ரூபா 900 ரூபா வேப்ப முன்னாக்கு எடுத்து போட்டு ஒன்றும் கேட்கலைங்க வேப்ப முன்னாக்கு அப்படிம்பாங்க. சரியான அப்படி இல்லையா, கடைகளில் நம்பிக்கை இல்லையா, வேப்பம் கொட்டை அரைக்கிறாங்க இல்லையா, அதே இடத்துல அந்த இடத்துல இருக்க வேப்ப முன்னாக்கு எடுத்து அந்த ஒரு செடிக்கு போட்டு பாருங்கள். நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய வேப்ப முன்னாக்கு எடுத்து அந்த ஒரு செடிக்கு போட்டு பாருங்கள், வித்தியாசங்கள் நீங்களே கண் கூட பார்க்க முடியும் சரிங்களா. ஓகே, இந்த வேப்ப முன்னாக்கில் இப்போ என்னென்ன கண்டென்ட் இருக்குது. இந்த வேப்ப முன்னாக்கிலே நைட்ரஜனும் இருக்குது, பாஸ்பரஸும் இருக்குது, பொட்டாசும் இருக்குது. இது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும், கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. வேப்ப முன்னாக்கில் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் இருக்கிறதுக்கான இருக்குது அப்படிங்கிற விஷயம் நிறையா பேருக்கு தெரியாது. நைட்ரஜன் தலைச்சத்து வந்து பார்த்திங்கன்னா 5.2% வந்து பார்த்திங்கன்னா தலைச்சத்து இருக்குது. அதேமாதிரி பாஸ்பரஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.90% அதாவது மணிச்சத்து இருக்குது. கூடவே சாம்பல் சத்து வந்து பார்த்திங்கன்னா 1.50% வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் அதாவது பொட்டாஸ் சத்து இருக்குது. ஓகேங்களா, இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேப்ப முன்னாக்கள் இருக்குது. ஒரு செடிக்கு தேவையான பேசிக்கான உரங்கள் எல்லாம் இதுலேயும் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த நைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒளிச்சேர்க்கை வளர்ச்சி. பாஸ்பரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி வேர் வளர்ச்சிகள், வேர் முடிச்சிகளை உருவாக்க ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். பொட்டாஸ் என்ன பண்ணும், ரெசிஸ்டன்ஸ்க்கு யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துறதுக்கும் வின்டர் ஹார்ட்னஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவோம் நம்ம பொட்டாஸ். ஓகேங்களா, இப்போ இந்த வேப்ப முன்னாக்கை பயன்படுத்தும் போது நம்ம மண்ணில் போட்டாலுமே சரி, சரி வேப்ப முன்னாக்கு மண்ணில் தானே போடுவோம். வேப்ப முன்னாக்கு மண்ணில் போடுறப்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 200 வகையான பூச்சி தாக்குதல்களில் இருந்து செடியை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்ப முன்னாக்கு பண்ணுது. பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த வேப்ப முன்னாக்கை நம்ம பயன்படுத்தும் போது அடியில் வேர்க்கரையானோ வேரழுகளோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் பட்ட சப்போஸ் அப்படி உங்கள் செடிகளில் இருந்தாலுமே அதை சாப்பிட்ற அந்த பூச்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கு, தோல் உறிஞ்சி போய் அப்படியே இறந்து போகிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும். எப்போ அப்படின்னா இது வந்து வேப்ப முன்னாக்கு நம்ம வந்து பயன்படுத்தும் போது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் முட்டையிடுற தன்மையை வந்து பார்த்திங்கன்னா மலட்டாக்கி விட்டு போயிடும். அதாவது இப்போ ஆண் பூச்சி, ரெண்டு பூச்சி இருக்குது அப்படின்னா ஆண் பூச்சி பெண் பூச்சின் ரெண்டு பூச்சி இருக்குன்னா, இப்போ ஆண் பூச்சி வந்து முட்டையிட்டுருச்சு அப்படி சாரி பெண் பூச்சி முட்டையிடுது அப்படின்னா ஆண் பூச்சியை மலட்டு தனிமை ஆக்கி விட்ருவோம். இப்படி மாரி ஏதாச்சும் ஒன்று ஒன்று ஆண் பூச்சியே நம்ம பெண் பூச்சியே வந்து பார்த்திங்கன்னா மலட்டு தனிமை ஆக்கி விட்ருவோம். அவங்க சொல்கிறது இப்படி மலட்டு தனிமை, இப்போ உதாரணத்துக்கு பெண் பூச்சி அப்படின்னா முட்டையிடாத பண்ணி விட்டு போயிடும், ஆண் பூச்சினா ஒரு சில விஷயங்கள் பண்ணாத பண்ணி விட்டு போயிடும். ஸோ இந்த ஒரு பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப முனாக பயன்படுத்தும் போது ஏற்படுது. இது வந்து இப்போ தேனீக்கெல்லாம் நல்லது தானே செய்யுது, குருவிகள்லாம் நல்லா தானே செய்யுது, அதை பாதிக்கும் அப்படின்னா அந்த விலங்குகளை அதை பார்த்திங்கன்னா பூச்சிகளையோ தேனீக்களையோ சிலந்திகளையோ எதுவுமே பண்ணாது இந்த வேப்ப முனாக்கு. இது மாதிரி பிரச்சனையை கொடுக்கக்கூடிய பூச்சிகளை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேப்ப முனாக்கு வந்து பார்த்திங்கன்னா கொன்றும். இப்போ வந்து நம்ம வேப்ப முனாக்கு போகிறதுனால வேறு என்ன நல்லது நடக்குது, பொதுவாகவே நம்ம மண்ணில் வந்து இப்போ நம்ம நோடி பார்த்தோம் அப்படின்னா வன்புழுகளை பார்க்கறதோட சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். இப்போ இருக்கிற நிலமையில பார்க்கறதுக்கு வாய்ப்பானா, கண்டிப்பாக இப்போ இருக்கிற நம்ம போடுற கெமிக்கல் உரங்களுக்கு வன்புழுகளை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. ஸோ நம்ம வேப்ப முன்னாக்கில் அதிகமாக போடும்போது 25% வந்து பார்த்திங்கன்னா மண்புழுக்களோட வளர்ச்சி அதிகமாகும், மண்ணில் இருக்கிறதோடைய தன்மைகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த வேப்ப முன்னாக்க பயன்படுத்துறது மூலயமா. இப்போ வேப்ப முன்னாக்கு அப்படின்னு சொல்லி போடுறப்ப நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு லிட்டரு ஒரு டேங்குக்கு 50 ml ஆகுதுன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு 5 ml அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இலைவெளியாக ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். செடிகளுக்கு அப்படின்னு சொல்லி போடுறப்போ ஒரு செடிகளுக்கு குறைஞ்சது ஒரு
50 to 100 கிராமாவது செடியை சுற்றி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். மினிமம் அவ்வளோவாது போட்டாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஓகேங்களா? அதேமாரி அந்த வேப்ப முன்னாக்கு வந்து இந்த செடிக்கு தான் போடணும், இந்த செடிக்கு தான் போடக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா செடிகளுக்குமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப முன்னாக்கு போடலாம், வேப்ப முன்னாக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். ஈவன் வந்து நம்ம புழு மருந்து அடிக்கும் போது புழு மருந்து கூட நம்ம வந்து வேப்ப எண்ணெயை லிக்யூடாக இருக்குல்லையே அதெல்லாம் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இன்னும் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, செடிகளுக்கு அடி உரமாக போடும் போதே நம்ம வேப்ப முன்னாக்கு போட்டோம் அப்படின்னா நல்லா சொல்லுவோம். ஒரு விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணலாம், பருத்தி அதுமாரி எல்லா பயிர்களுக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம். இதுக்கு தான் பயன்படுத்தணும், இதுக்கு தான் பயன்படுத்தக்கூடாது, எல்லா பயிர்களும் பயன்படுத்தலாம். அந்த பருத்தி செடி கூடமாக சொல்லுவாங்க, வேப்ப முன்னாக்கு கலந்து வைங்க, வேப்ப முன்னாக்கு கலந்து வைங்க. காரணம் என்னென்னா, வேரில் வரக்கூடிய நோய்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வேப்ப முன்னாக்கு கலந்து வைக்கும் போது கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் நானும் சொல்கிறேன், வேப்ப முன்னாக்கு கலந்து வைக்கிறது பார்த்திங்கன்னா வேர் இழுகள் நோயாக இருக்கட்டும், தட்டை காஞ்சி போகிறதாக இருக்கட்டும், வேரில் கரையாக வைக்கிறதாக இருக்கட்டும், இதுமாரி எல்லா பிரச்சனைகளுக்குமே நீங்கள் வந்து வேப்ப முன்னாக்கு கலந்து நீங்கள் போடும்போது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அந்த பிரச்சனைகள் எதுவுமே வராத போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், ஓகேங்களா? நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வேப்ப முன்னாக்கு எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்த பழகிக்கங்க. நன்றி.